உன் மடலுக்கு தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு போச்சு, என்னோட ஃபீஸ் எப்போ கொடுக்க போகிற? பேங்க்லேருந்து பணம் எடுக்கணுங்க டாக்டர். சரி, எப்பயா இருக்க போகிற? யாரும் இல்லாத சமயமாக பார்த்து நான் டாக்டர் எடுக்கணும். என்னுடைய இளைய தளபதிகளை மறந்துட்டேன் நான், அதுக்காக உன் முன்னிலே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகும் சிறு வாணி ஊற்றின் சுவையும் உட்டி மலை சாரலும் நிறைந்த கோவை மண்ணில் அசத்து போவது யாரு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 6ஆம் ஆண்டு நிகழ்ச்சி குழு குழு குளிரில் கெச்சி கெச்சி பொங்கல் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது குழுவை சார்ந்த கலைஞர்களே, சிறப்புழைப்பாளர்களை, தாய்மார்களை, பெரியவர்களை மற்றும் கொஞ்சி கொஞ்சி பேசும் கொங்கு தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் வளர்ச்சி வெற்றி தலைவனின் வணக்கமுக. நம்ம ஊரு சுவையும் மனமும் அப்படியே இருக்கே. ஏன்னா சென்னையில கிடைக்கிற எல்லாமே இங்க சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்க்லயும் கிடைக்கும். நம்ம சென்னை இப்போ சிங்கப்பூர்ல, அங்க கிடைக்கிறது எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். அதே சுவை, அதே மனம், சென்னை இப்போ சிங்கப்பூர்ல. சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட். வந்து 3 மாசமாச்சு, சென்னை கிளம்புற ஐடியா இருக்கா? எதுக்கு, இப்பதான் நம்ம சென்னையே சிங்கப்பூர்ல இருக்கே. நீதியின் முன்னே நிற்கும் குற்றவாளி தந்த என்னும் தலையினல்ல இப்போது. குற்றவாளி யாருக்கென்ன தீங்கழித்தேன், என்னால் பாதிக்கப்பட்டவர்கள்தான் அரசே. தந்த என்னும் தலையனாக அல்ல, பிரஜைகளில் ஒருவனாகவே கேட்கிறேன். கொலை செய்தேனா, கொள்ளையடித்தேனா, நாட்டைக்காலத்தில் புள்ளனர் வேலையைதான் செய்தேனா? ஏயா, உன் மடலுக்கு தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு போச்சு, என்னோட ஃபீஸ் எப்போ கொடுக்க போகிற? பேங்க்லேருந்து பணம் எடுக்கணுங்க டாக்டர். சரி, எப்பயா இருக்க போகிற? யாரும் இல்லாத சமயமாக பார்த்து நான் டாக்டர் எடுக்கணும். என்னுடைய இளைய தளபதிகளை மறந்துட்டேன் நான், அதுக்காக உன் முன்னிலே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகும் சிறு வாணி ஊற்றின் சுவையும் உட்டி மலை சாரலும் நிறைந்த கோவை மண்ணில் அசத்து போவது யாரு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 6ஆம் ஆண்டு நிகழ்ச்சி குழு குழு குளிரில் கெச்சி கெச்சி பொங்கல் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது குழுவை சார்ந்த கலைஞர்களே, சிறப்புழைப்பாளர்களை, தாய்மார்களை, பெரியவர்களை மற்றும் கொஞ்சி கொஞ்சி பேசும் கொங்கு தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் வளர்ச்சி வெற்றி தலைவனின் வணக்கமுக. மனோகரா, உன்னை ஏன் அழைத்திருக்கிறேன் தெரியுமா? திருத்தி கொள்ளுங்கள், தயவு செய்து. அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். என் கட்டளையை தெரிந்து கொண்டிருப்பாயின் கட்டளையாயது கரங்க முடியாத ஆசை பொண்ணும் மணியும் மின்னும் வேறவும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணு என்றெல்லாம் குழவிக்கொண்டி அங்கத்தால் ஆனால் கட்டிலே கண்ணனை தொட்டிலே வீரனே வீரவனை வந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை அந்த மனோகரை சங்கிலியால் பிணைத்து அவை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கண்டாதவன் என்ற உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே? நீ நீதியின் முன்னே நிற்கும் குற்றவாளி தந்த என்னும் தலையின் அல்ல இப்போது. குற்றவாளி யாருக்கென்ன தீங்கழித்தேன், என்னால் பாதிக்கப்பட்டவர்கள்தான் அரசே. தந்த என்னும் தலையனாக அல்ல, பிரஜைகளில் ஒருவனாகவே கேட்கிறேன். கொலை செய்தேனா, கொள்ளையடித்தேனா, நாட்டைக்காலத்தில் புள்ளனர் வேலையைதான் செய்தேனா? குற்றவன்ன செய்தேன், கொற்றவளே குற்றவன்ன செய்தேன். கூற மாட்டீர்களா? நீங்கள் கூற வேண்டாம். இதோ அவன் கூறும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பலவர் குடிபெயர்ந்த மாநிலர்கள் இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகள், இந்த நாட்டின் குரல்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறட்டும், நான் என்ன குற்றம் செய்தேன்? குற்றத்தை மகிழாத கூறத்தான் வேண்டும். ஆமா, கூறத்தான் வேண்டும். இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது. சம்பந்தம் இல்லாதது சபைக்கு வருவானே? குடும்பத்தகிறாறு குடும்பத்திற்கு வரும் விசித்திரத்தை சரித்திரம் இதுதான் முதல் முதலாக சந்திக்கிறது மகாராஜா. போதும், நிறுத்து. வசந்தாவளி, நீ செய்த தவறுக்காக வசந்த சேனையிடம் நீ மனுப்பு கேட்க வேண்டும். அதற்கு தான் காரணம் கேட்கிறேன்.
எதிர்த்து பேசுபவர்களுக்கு ராஜசபையில் என்ன தண்டனை தெரியுமா? இப்படி மணந்த ராணிக்கு சிறை தண்டனை அழைத்து விட்டு மூளையின் கலந்தவருக்கு முடிசூட்டி அவர்களுக்கு அடிக்கப்படும் தண்டனை அவரை குறைவானதுதான். மனோகரா, நீ சாவுக்கு தொடிந்து விட்டாய். ஆமாம், நீங்கள் வீரராக இருக்கும்போது பிறந்தவன் அளவானால் சாவி எனக்கு சாதாரணம். ஆத்திரத்தை கடப்பாதே. அரசின் உத்தரவு, அரசின் உத்தரவு என்ன? ஆண்டவனின் உத்தரவு கேட்க கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அரசே, சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் தாய் என்று கேள்விப்பட்ட பிறகு அடங்கி கிடப்பவன் ஆமை. தாய்க்கும் தந்தைக்கும் வேற்றி மேடியாத மூலனே, தந்தையின் ஆணை கேட்டு தாயாரின் தலையை வெட்டியெடுத்த பரசுராமனை பற்றி கேள்விப்பட்டிருக்கையா நீ? பரசுராமன் அவதாரம், மனோகரன் மனிதன். கடைசி கேள்வி, என் கட்டளைக்கு வணங்கப் போகிறாயா இல்லையா? மன்னிப்பு கேட்க வேண்டும் மனோகரன், அதுவும் அரைநொடியில். அரைநொடியில் என்ன, அதற்குள்ளாகவே. ஆனால் யார் இந்த மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியுமா? கோமனவல்லி, கோமேத கட்சியிலே கூம் குயில் குதிக்குமான் என்றெல்லாம் உம்மா புகப்படும் இந்த கோணல் புத்திக்காரியின் கொல்லிக்கண்களை கொடி நாக்கை உன் கூறாலு கீழாக தந்துவிட்டு அதை எடுத்தால் உண்மை உமக்கு பக்கத்துணையாக வந்தால் இந்த பட்டாளத்தை பிணமாக்கிவிட்டு தூய தாய்க்கு ஆரவட்டம் கட்டியவர்களை சுட்டுக்காட்டிற்கு அனுப்பிவிட்டே என்று சொல்லும் வாழுடனும் சூடும் புகழுடனும் என் அன்னையிலும் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும். நிறைவேற்றிட்டுமா அந்த உத்தரவை? தயார்தானா? தயார்தானாம். ஏன் நடுங்க வேண்டும்? புருகோத்தமன் போரிலே புலி, வாழெடுத்தால் வையம் கலங்கும். அவர் யார் இப்படி பாய்ப்பளிகிறார்? ஆ, வேலும் குர்மையை சோதிக்க விறகு இந்த வந்தகையின் விதைகள் அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கிறது. பார்சரியின் பார்வையிட்ட கண்கள் இந்த பாவாட்டத்தின் பாவத்தின் அளவாக லயித்து கிடக்கிறது. கொத்தை கொத்தனங்களை நினைத்து கிடந்த நெஞ்சம் இந்த குட்டிச்சுவரின் நிழல்கள் அளவாக குளிர்ச்சி காணுகிறது. பேசாதே, ஊர் பேசுகிறது, உலகம் பேசுகிறது. பேசுமகன் என்று? ஆமாம், நீ பேசுமகன் என்று. ஆ, ஏன் கேட்பதற்கு திக்கண்டு இருக்கிறதோ? ஆயிரம் முறை கூறுகிறேன், நீ பேசுமகன் என்று. அம்மா, விடுங்களேன், வாய் சுடூரா கிழித்தழுகிறேன், விடுங்களே. புருஷோத்தமரே, புரி முரட்டி காலின் உருட்டு மொழியில உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வாய் கொண்டு வாழ்ந்த மறைவந்த பரம்பரையிலே மாசாக்க வந்தவரே, மயிலுக்கு மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குயிலிருகாய் கொலிக்கட்டை என்று கூறிய குருநரே, என் தாய் அன்பின் புறப்பிடும், அர் நரியின் இருப்பிடும், கருணியின் வடிமம், கற்பின் திருவுருவம், மாசற்ற மாணிக்கம், மாற்றுக்குறையா தங்கம், அவர்களை அவதூறி கூறுகின்ற அங்கங்களை பிளந்தறிவேன். இந்த போக பேச்சு கும்மை தூண்டிவிட துர்கையின் உடலை துண்டாடுவேன். துணிவிருந்தால் தோளிலே, வழிவிருந்தால் எடுத்துக்கொள்ளும்போது வாழை, தடுத்துக்கொள்ளும்போது சாவை, தைரியம் இல்லாவிட்டால் தலுக்கு காலின் குலுக்கு திற்பே நீ கோழையாக விட்டிருந்தால் ஓடிவிடும். இதை விட்டு புறநாள் நூற்றின் பெண்மையை மூடு வந்த புழுதி காற்றே பிரமதி காட்டி ஓடும். கணிகத்து பிறனை மறைக்க வந்த கார் இல்லை, கால் பிறரின் இடிபல ஓடும் ஓடும் ஓடும், ஓலமிட்டு ஓடும், ஓங்கார் கூச்சலிட்டு ஓடும். ஏன் அவமானமாக இருக்கிறதா? என் அன்னையை தூசித்த சின்னஞ்சிறு புழுவே ஏன் சிலையாக மாறிவிட்டு? என் ஆசு விக்கிரகமே, பழி வாங்கும் பக்தன் பூஜை செய்ய வந்திருக்கிறான், அப்படியே நில்லும், அசையாமல் நில்லும். இந்த சித்து வேலைக்காரன் ரத்தத்தை கொண்டு உனக்கு அபிஷேகம் செய்திருக்கிறேன். இந்த நாசக்காரன் நரம்புகளால் உனக்கு மாலை சுட்டுகிறேன். உலை திருப்பிட பகிழ்வீரே மோக ஓதி அந்த பள்ளி எடுத்து உன்னை அச்சுறுத்தி செய்கிறேன். பாவி பார், பத்திரி இகழ்ந்த பெரும்பாவி பார், உன் பந்தின அழகின் உயிர் பண்பாட்டை பார். நன்றி, வணக்கம். ஏனுங்க, இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்ல போறேனுங்க, சொல்லட்டுங்களா? ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா, வேசாத்படி மார்க்கெட்டில் திருட்டை மாட்டிக்கிட்டான், உடனே வாங்க. அதுக்கு போலீஸ் சொல்கிறாரு, அப்படியா, இப்போவே வரும். சரி, நீங்க யார் பேசுறது? நான் அந்த அங்கு திருடம் பேசுகிறேன். கொடுக்குற அடியை உதயம் என்னால் தாங்க முடியல, உடனே வந்து காப்பாத்துங்க. ஒரு அக்கா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு மாடு உதச்சி எங்கள் மாமியார் கால் எலும்பு உடஞ்சி போச்சு. அதுக்கு இன்னொரு அக்கா சொல்கிறாங்க, என் வீட்டில் வந்தால் மாடு இருக்குது, எதுக்கு பிரயோஜனம்? டாக்டர் கேட்குறாரு, ஏயா, உன் மடலுக்கு தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு போச்சு, என்னுடைய ஃபீஸ் எப்போ கொடுக்க போகிற? பேங்க்லேருந்து பணம் எடுக்கணுங்க டாக்டர்.
சரி எப்பயா எடுக்க போற? யாரும் இல்லாத சமயமா பார்த்து நான் டாக்டர் எடுக்கணும். தங்கிதான் மனைவிக்கு கோவமா கேக்குறேங்க. இன்னாடி எப்போ பட ஆரம்பிச்சாலும் வீட்டுக்கு வெளியில் போய் நின்று அது ஒன்றும் இல்லைங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இங்கே பாருங்க தெரியாமல் நார்ச்சு தான் நீங்கள் கத்துறதா என்ன தப்பாக நினச்சிடக்கூடாது பாருங்க. அதுக்கு தான் ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க. என் மனைவி என்கிட்ட காய்ச்சிக்கிட்டா பிறந்த வீட்டுக்கு போயிட்டான். அப்படியா? எனக்கு அந்த பிரச்சனையே இல்லைப்பா. ஏன் சார் உங்களுக்கும் அவங்க மனைவிக்கு சந்தேகம் வராதா? அது இல்லைங்க, நான் இருக்கிறது அவ பிறந்த வீட்டில் தானே. கணவன் மணி பேசிக்கிட்டாங்க. ஏங்க சீக்கிரமா உங்க தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. ஏன் என்னாச்சு உனக்குன்னு இவ்வளோ திடீர்னு இவ்வளோ ஆக்குற? இதோ பாருங்க உங்க அம்மாவை என்னால் ஒரு ஆளாக சமாளிக்க முடியல, அதுக்கு தான் சொல்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நம்ம ஊரு சுவையும் மனமும் அப்படியே இருக்கே. ஏன்னா சென்னையில கிடைக்கிற எல்லாமே இங்க சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்க்லயும் கிடைக்கும். நம்ம சென்னை இப்போ சிங்கப்பூர்ல. அங்க கிடைக்கிறது எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். அதே சுவை அதே மனம் சென்னை இப்போ சிங்கப்பூர்ல. சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் வந்து 3 மாசமாச்சு. சென்னை கிளம்புற ஐடியா இருக்கா? எதுக்கு? இப்பதான் நம்ம சென்னையே சிங்கப்பூர்ல இருக்கே.